மதியமேலுக்கு வணக்கம். இது ட்ரெண்ட் தல்ல. உங்களுக்கு எல்லாரும் பல பேர் தெரிஞ்சிருக்கலாம் சினிமால. இப்ப நான் ஒரு பேர் சொல்றேன், தெரியுமா? உஜ்வல் குல்கர்ணி. கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? மாட்டீங்க, அது உங்க மேல தப்பே கிடையாது. ஆனா இப்பேற்பட்ட மனுஷன் ஒரு உலக அளவு ஃபேமஸான ஒரு படத்துல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப முடியாது, அதுவும் முடியாது. ஏன்னா இந்த பையனுக்கு வயசு என்ன தெரியுமா? 19 வயசு. வெறும் 19 வயசு. அந்த 19 வயசுல இப்படி ஒரு விஷயம் பண்றாப்பிள்ளையா? அப்படி என்ன விஷயம் தானே கேக்குறீங்க? KGF-2 ஒரு படம் இருக்குது, தெரியுமா? ஏ, அந்த படத்தில் கூட ஒரு சின்ன பையன் யாஷின் இந்த புது பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பாப்பிலையே, நல்லா நடிச்சிருப்பாப்புல, பரவாயில்ல. தாடி கிட்டியெல்லாம் வச்சுருக்கிறதுனால ஃபேமஸ் ஆகிட்டாப்புல, நமக்கு வரல, அதனால் எதுவும் பண்ண முடியலன்னு வச்சுருக்காங்க. அந்த KGF ஃபஸ்ட்டு பார்ட்டு படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னா, அதாவது இது இந்தியாவில் இந்த படத்தை நீ பார்க்கல அப்படின்னா நீ இந்தியனா இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரின்ற அளவுக்கு அந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்கள், அது தெலுங்குலேயோ மலையாளத்துலேயோ ஹிந்திலேயோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, தமிழில் அதில் அந்த ஒவ்வொரு வசனங்கள் சொல்லுவாப்பில் தெரியுமா, உனக்கு என்னடா வேணும் இந்த உலகம், அந்த பையன் சொல்லுவாள்ல அந்தளவுக்கு இந்த மாதிரி வசனங்கள் எழுதினவர் இந்த பையன் கிடையாது, அது வேறு யாரோ. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, KGF-1 இவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் KGF-2 இவர் இல்லாமல் KGF-2 இல்லை. இப்போ நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்து, ஏன்னா 14 ரிலீஸ் ஆக போது, தேட்டருக்கு போய் பார்த்து ஒவ்வொரு சீனுக்கு கைத்தட்டி கைத்தட்டி, எப்பா எப்படியெல்லாம் செதுக்கியிருக்காங்க பாடுறா படம், டைரக்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து எடிட்டர்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எவ்வளவு தூரம் அந்த லிரிக்கு, அதுக்கப்புறம் அந்த வசனங்கள், இதில் அந்த எல்லாரையும் நீங்கள் வந்து தனித்தனியாக பாராட்டலாம். ஆனால் இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பாராட்டக்கூடிய ஒரு ஆள் இருப்பார். எந்த இடத்துல எதை போடணும், எந்த இடத்துல எது வச்சா ஹிட் ஆகும், எந்த இடத்துல பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல பேக்லேருந்து கொண்டு வரணும், இந்த மியூசிக்கு இந்த சீனு செட் ஆகுமா ஆகாதா, இது அத்தனையும் ஒரு எடிட்டர் பார்க்குற வேலை. அந்த KGF-2 எடிட்டர் இந்த உஜ்வால் குல்கர்ணி. 19 வயசில் நமக்கு படத்தையே ஒழுங்காக பார்க்க தெரியாது. சில அது இன்னும் பல பேர் இருக்காது, அவங்கள சொல்லி தப்பு இல்லை. அந்த அளவுக்கு வந்து நம்ம செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சுருக்கோம், அவங்களும் வந்து எதுவுமே கற்றுக்காமல் வளர்ந்துட்டாங்க. 19 வயசில் இவ்வளோ பெரிய ஒரு படத்தை எடிட் பண்ணுறான் ஒரு மனுஷன். இந்த நியூஸு நீங்கள் பொய்யன்னு கூட நினைக்கலாம். நீங்கள் கீழே கிரெடிட்டு போடுவாங்க தெரியுமா அந்த படத்துக்கு, நீங்கள் வேணால் போய் பார்த்துக்குங்க. உஜ்வல் குல்கர்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும், அது அந்த பையன்தான். அந்த தம்பி, அதாவது நீங்கள் ஐஐடி ஜேஇஇ இந்த நீட்டு ஈட்டு இதுக்கெல்லாம் எதாவது ப்ரிப்பேர் ஆவீங்கன்னு பார்த்தா இப்படி KGF-2 ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்களே தம்பி அப்படின்ற மாதிரி வெளியில் எல்லோரும் ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க. உண்மையில் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு 19 வயசில் இந்த ஒரு சாதனை. எனக்கு தெரிஞ்சு யாஷை விட அதிகமாக ஒரு ஒர்க்லோடு, யாஷ் அந்த மூடு கொண்டு போயிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம். அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போயோ முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த படத்தை உட்காந்து இத்தனை நாளாக உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கான் பார்த்தீங்களா அந்த பையன், அவன் தலையில் எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுவா? உண்மையிலேயே மண்டை மட்டும்தான் எப்படி இருக்குது, ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு நல்ல கண்ணாடி போட்டு பார்த்தோன்னா மண்டைக்கு மேலே மூளை எவ்வளோ பெருசு இருக்கணும் இதுக்கெல்லாம். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு பேப்பரை கிழித்து போட்டாலே அதை திரும்ப ஒட்ட வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம், தெரிஞ்ச பேப்பரை தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக இப்படி உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் பார்த்தீங்களா அந்த பையன், வேறு லெவல் சார். இந்த பையனை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க எல்லோரும். அதான் கண்டிப்பாக அந்த பையனுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஆல்ரெடி அவங்க அப்பா சினிமா ஃபீல்டில் இருந்திருக்கலாம், இல்லை பெரிய இன்ஃப்ளூயன்சராக கூட இருக்கலாம், இல்லை பெரிய ஏதோ ஒரு பயங்கர பேக்கப் வந்து அவருக்கு இருக்கலாம். பட் இருந்தாலும் எவ்வளவோ பேக்கப் இருக்க ஆளுங்க, எல்லாரும் ஷைன் ஆகிறது கிடையாது, எல்லாரும் பேசப்படுறது கிடையாது, எல்லாரும் ஒர்க் அவுட் ஆகிறதும் கிடையாது. யாருக்கு திறமை இருக்கோ, யாரால் வந்து சர்வைவ் பண்ண முடியுமோ, யாரால் இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபைட் பண்ண முடியுமோ, அவங்க மட்டும்தான் மேலே வர்றாங்க. அதனால் இந்த பையனை நினச்சி பொறாமப்படுறதை விட்டுவிட்டு இந்த பையனை நினச்சி பெருமைப்படுங்க எல்லோரும். 19 வயசு பையனாக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் வில் ஸ்மித்து பையன் பண்ணால் மட்டும்தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பீங்களா, குல்கர்ணி பண்ணால் எடுத்துக்க மாட்டிங்களா? எடுத்துக்கங்க சார், கூலாக இருங்க,
ஜாலியாக இருங்க. மற்றபடி இந்த படத்தை பார்த்துட்டு அந்த பையன் எப்படி எடிட் பண்ணியிருக்கான் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். சொல்லணும், சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்க நம்ம இதை சொல்லலைனாலும் சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த படத்தை பார்க்க போகும்போது இந்த பையன், இந்த எடிட்டிங் நல்லா இருக்குன்னா இந்த பையன் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, நன்றி.